ஹாய் ஹலோ வணக்கம் வேஸ் நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய தமிழ் மூவி சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து பல படங்களுடைய திரைமுகம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்திய சினிமாவில் நம்முடைய பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் நம்முடைய பிரம்மாஸ்திரம் திரைப்படம். இந்த படத்துலேயே திரைமுகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்முடைய பாலிவுட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, நம்முடைய ஷாருக் கான் மற்றும் நம்முடைய ரன்பீர் கபூர் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய தெலுங்கு நடிகரான நாகார்ஜுன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதையம்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. பிரம்மாஸ்திரம் பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படி வந்து நம்முடைய ஹாலிவுட் லெவலுக்கு வந்து ஒரு படத்தை வந்து நம்மளுடைய அயன் முகர்ஜி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துடைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தயாரிச்சிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டார் ஸ்டுடியோ ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரன்வீர் கபூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய கரண் பவர் ஆகட்டும், கிட்டத்தட்ட பல ஸ்டுடியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. நம்முடைய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாலிவுட் லெவலில் சொல்லக்கூடிய இந்த அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் மண் அதெல்லாம் சொல்லப்போது அது இதை வச்சு தான் மையப்படுத்தி இந்த உலகத்தை காப்பாற்றுற மாதிரி படங்கள் வந்து வந்திருக்கும். அதே போல் நம்முடைய இந்திய சினிமாவில் வந்து எந்த ஒரு படமே வரலை. அதே மையமாகப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இந்திய நடிகர்கள் அதாவது பாலிவுட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திர நடிகர்கள் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவெஞ்சர்ஸ் போல் நம்முடைய இந்த தமிழ் சினிமாவுக்கும் சரி இந்திய சினிமாவுக்கும் ஒரு புதுமையான ஒரு படமாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கதை அம்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலங்களை வச்சு இந்த படத்தில் வந்து உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகர்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அனைத்து நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அமிதாப் பச்சன் அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசக்கூடிய ரோலாக இருக்குது. ஏன்னா அத்தனை வயதானாலும் அவருடைய நடிப்பு அப்போ பார்த்தத விட இப்போ வந்து இன்னும் மெருகேற்றியாக இருக்கார். அதே போல் ஷாருக் கான் அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் காட்சியில் வருவார். அந்த 30 நிமிஷம் காட்சிகளிலும் ஷாருக் கான் நடிப்பு திறமை வந்து பெரியவர்கள் பேசப்பட்டிருக்கு. அதே போல் நம்முடைய ரன்வீர் கபூருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் இன்னும் முழுமையாக வந்து வேறுபட்டிருக்கு. அதாவது நம்முடைய பல நடிகர்களுடைய சல்மான் ஆகட்டும் அமீர் கான் ஆகட்டும் அவங்களுடைய ரேஞ்சுக்கு வந்து நம்முடைய ரன்வீர் கபூர் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் போட்டாகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோயின் ஆலியா பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் இன்னும் அதாவது ஒரு சஸ்பென்ஸான ரோல்லையே பார்த்தீங்கன்னா வந்து நடிச்சிட்டே இருந்தாங்க. அதாவது கடைசி வரைக்குமே யூகிக்க முடியல அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்களா இல்லை பாசிட்டிவ் ரோல் பண்ணுறாங்கிறது ஒரு கெஸ் பண்ண முடியாத ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு திறனும் இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஒரு நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியான ஒரு ஒரு சக்தி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சக்தியை வச்சு இவங்க எப்படி அந்த நம்ம நாட்டை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மையக்கரு. இந்த படங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அதாவது பாட்டுன்னு பாட்டுங்கிற விட இந்த படம் நம்முடைய ஹாலிவுட்லேயே வந்து பல படம் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இந்த டெக்னிஷியன்ஸ் வச்சு எந்தளவுக்கு அழகாக முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்களா அங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இயக்குனர் அயன் முகர்ஜி அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்முடைய இந்த படத்துக்கான இசையமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல மெருகேற்றி கொடுத்துருக்கலாம். அதே போல் இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் காட்சி தான் வந்து மிகப்பெரிய முக்கியம். அந்த கிராஃபிக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமாகவே பல இடங்களில் வந்து நம்மளுடைய 3D எஃபெக்ட் வந்து பார்க்கும்போது இன்னும் விஷுவலாக வந்து நம்முடைய கண்ணு மாடியே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அழகாகவே பயன்படுத்தி காமிச்சிருக்காரு எடிட்டர். அதே போல் வந்து எடிட்டர் வந்து மிகப்பெரிய வந்து இந்த வேலைப்பாடு வந்து அதிகமாக இருந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டரும் இந்த படத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. பிரம்மாஸ்திரம் 1 அப்படிங்கும்போது இந்த படம் நம்முடைய உலகத்தை காப்பாற்றக்கூடிய இந்த நடிகர்களாக வந்து இருக்கும் பொழுது காப்பாற்றினார்கள் இல்லையா அப்படிங்கிற ட்விஸ்ட்டோட 2nd பாகத்தையும் வச்சுருக்காங்க. இந்த 2nd பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட முடிச்சதுனால அந்த பாகத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயிட் பண்ணக்கூடிய படமாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஓகே வேஸ், இதோட அந்த வீடியோ பிடிச்சிடலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. கேமரா ரோலிங் ஆக்ஷன்.